இலங்கையிலே எந்த பாகத்திலும் இப்படி ஒரு பள்ளி வாயிலை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. வணக்கம் அன்பு உறவுகளே, பாடமீன் சேனலின் ஊடாக இலங்கை மட்டக்களப்பிலிருந்து நான் ஜஸ்டின் பால். இன்றைய தினம் நான் வந்திருக்கிற இடம் காத்தான்குடி பீச் வீதியில் அமைந்திருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற அல் அக்ஷா ஜும்மா பள்ளிக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த பள்ளியின் சிறப்பு என்னென்னா, பலஸ்தீன நாட்டில் அமைஞ்சிருக்கிற அதே அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற பள்ளி. இந்த பள்ளியில் இருக்கிற பல சிறப்பு அம்சங்களை நான் இந்த வீடியோவினூடாக தர இருக்கிறேன். எங்களுடைய பாடமீன் சேனலை முதல் தடவையாக பார்க்குற நீங்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நேர்களே. வாங்க இப்போ நாங்கள் முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இந்த பள்ளிக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நான் இப்போ இந்த பள்ளிக்குள்ளே என்டர் ஆகிறேன், உள்ளே நுழையிறேன். பாருங்கள், உள்ளே நுழைஞ்சதுமே பள்ளிக்கு வெளியில் இருக்கிற மொத்தமே மார்பிள்களால் பதிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே போல் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் சேர்ந்த கட்டிடம் வந்து இருக்குது, பாருங்கள் அழகாக இருக்குது. இது வந்து இந்த அல் அக்ஷா ஜும்மா பள்ளியின் ஒரு ஹோட்டல். ஹோட்டல்னு சொன்னால் நீங்கள் தங்குற மாதிரி ரூம்ஸுகள் எல்லாம் இருக்குது. தூரம் இருந்து வாராக்கள் இதில் தங்கலாம். வாங்க அப்படியே நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன சிறப்பம்சங்கள் இந்த கட்டட கலைகளில் இருக்குதுன்னு சொல்லி இந்த பள்ளியில் நான் உள்ள நுழைகிறேன். எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். நிலத்தில் கால் வைக்கி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் காப்பெட் விரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தூண்களையும் பாருங்கள். அல் அக்ஷா ஜும்மா பள்ளியின் பிரதான இடம் தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்ற பிரம்மாண்டமாக. இந்த பள்ளியின் கதவின் வடிவமைப்புகள் தான் இது சிறப்பான வேலைப்பாடு. இந்த சிவர்கள்லாம் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து இந்த பள்ளியின் ஜன்னல் பகுதி. அடுத்ததாக நானும் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். பாருங்க, இந்த பெரிய பிரம்மாண்டமான பெரிய மீன்களை கூட பள்ளி இருக்குது. எத்தனை மாடி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அத்தனை மாடிக்கும் நான் கொண்டு போய் காட்டுறேன் கூட. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டொப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கிட்டே போய் காட்டுவேன் உங்களுக்கு. இது பெரிய மீன் விளக்கு. இன்றைக்கும் இதை நைட்டில் இதை வீடியோ எடுத்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் இந்த பள்ளி. அப்படியே பாருங்கள் மேலே எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. லைட்ஸை பார்த்தீங்களா, எந்த பெரிய லைட். பல மக்கள் இந்த இடத்த வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. புற புற மாவட்டங்கள்லேருந்து வந்து வந்து பார்வையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளி கட்டடம் இது, அல் அக்ஷா ஜும்மா பள்ளி. இப்போ நான் இந்த அல் அக்ஷா ஜும்மா பள்ளிக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன். இந்த பள்ளியின் சிறப்பம்சங்கள் பற்றிய பல தகவல்கள் எங்களுக்கு தாரத்துக்காக இந்த பள்ளி சார்ந்த ஒரு அங்கத்தவர் எங்களோட இணைஞ்சிருக்கிறார். கபூர் காஜியார் எங்களோட இணைஞ்சிருக்கிறார். சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டே போங்க. பல சிறப்பம்சங்கள் இந்த வீடியோவில் இந்த பள்ளி வாசல் சம்பந்தமாக அடங்கியிருக்கு. இப்போ நான் இந்த பள்ளி கட்டடத்தின் மேல் பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறேன். வாங்க அங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். எத்தனை மாடியா மொத்தம்? ரெண்டு மாடியா? கிரவுண்ட் ஃப்ளோரோட மூணு. மேலுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ முதலாவது மாடியை நாங்கள் வந்து சேர்ந்துருக்குறோம். பாருங்கள் முதலாவது மாடி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது முதலாவது மாடியிலேருந்து கீழ்ப்பகுதியை பார்க்குற நேரம் எவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த காத்தான்குடி பீச் வீதியில் அமைந்திருக்கிற அல் அக்ஷா ஜும்மா பள்ளி. இப்போ நான் இரண்டாவது மாடிக்கு வந்திருக்கிறேன். இந்த நிலப்பரப்பெல்லாம் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க. மாவுள் பழங்கி கற்களால் வடிவமைக்கப்பட்ட அழகான பாருங்கள். இப்போ நான் இந்த கோபுரத்தின் உள்பகுதியை காற்றன் கிட்ட வந்துட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆ வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லோருக்கும். அதாவது வந்து இந்த பள்ளிவாசல் வந்து பலஸ்தீனில் இருக்கிற மக்சதுல் அக்ஸா என்று சொல்லுகின்ற ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்கு நமது ஊரில் உள்ள மக்கள் போனாலும் கூட 10 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட
எமௌண்டை செலவழித்து பலஸ்தீனுக்கு போனாலும் கூட இந்த பள்ளிவாசலை பார்க்க முடியாது. வெளியிலே வெளித்தோட்டத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆகவே உள்ளுணைந்து உள்ளுக்குள்ள டிசைன்களை அதன் ஆர்டிக்கல்களை பார்க்க முடியாது. ஏனென்றால் அது யூதர்களால் முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பள்ளிவாயில். ஆகவே நாங்கள் அதே பள்ளிவாயிலை காத்தாங்குடியில் அமைக்க வேண்டுமென்று ஒரு அவாவுடன் ஒருவருடைய நியத்துடன் இந்த பள்ளிவாயல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாயலின் முழு தோற்றமும் வந்து மக்சுதுல் அக்சாவுல் எப்படி இருக்கின்றதோ அதே அமைப்பின் பிரகாரம் இப்பள்ளிவாயல் அமைக்கப்பட்டுள்ளது. மக்சுதுல் அக்சா பள்ளிவாயலில் வந்து 8 மூலை கொண்ட ஒரு பள்ளிவாயல். அந்த பள்ளிவாயலின் நீள அகலங்கள் கூடுதலாக உள்ளது. ஆனால் அப்பள்ளிவாயல் அங்கே மாடி இல்லாத நிலையில் தனிப்பட்ட முறையில் தூமோடு அமைக்கப்பட்டு கீழ்மாடியுடன் மட்டும்தான் அந்த பள்ளிவாயல் இருக்கின்றது. இங்கு சனப்பெருக்கங்கள் கூடிய இடமாக இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் நிறைய நாளுக்கு நாள் சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக இப்பள்ளிவாயலை நாங்கள் 2 மாடி கொண்ட ஒரு பள்ளிவாயலாக அமைத்திருக்கின்றோம். மக்சுதுல் அக்சா பள்ளிவாயலின் 8 மூலையில் 1 மூலையிலிருந்து அடுத்த மூலைக்கு 7 ஜன்னல்கள் உள்ளது. ஆனால் இங்கே 4 ஜன்னல்கள் மாத்திரம் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய வளாகங்கள் காணாத காரணத்தினால் குறிப்பிட்ட 90 பேர்ச் நிலத்துக்குள் நாங்கள் இப்பள்ளிவாயலை அமைத்திருக்கின்றோம். இப்பள்ளிவாயலின் டூமை பாருங்கள். இந்த டூமின் விசேஷம் என்னவென்றால் இது முழுக்க முழுக்க ஜிப்சம் வேலை, அதாவது அந்த மோல்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜிப்சம் பவுடரை கொண்டு வந்து நாங்கள் இது வந்து துருக்கி நாட்டிலிருந்து இப்பவுடரை இங்கு கொண்டு வந்து இங்கே அச்சு போட்டு இதை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இதன் இதுக்கு வரையப்பட்டிருக்கின்ற பெயிண்டின் அதாவது வந்து இந்த கம்பெனி வந்து 25 வருஷம் எங்களுக்கு வாரண்டி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. இதில் ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால் அவர்கள் வந்து இதை செய்து தருவார்கள். ஆனால் இந்த டூமும் வந்து 1 வருஷம் போயிருக்கின்றது இந்த வேலைப்பாடுகளுக்கு. வேலைப்பாடுகள் செய்வதற்கு சுமார் 1 வருடங்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த லைட்டுகள் மின்விசிறிகள் அனைத்தும் சவுதி அரேபியாவிலே இருந்து நாங்கள் எடுத்து இங்கே கூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த லைட்டின் இடை வந்து 1 டன், அதாவது வந்து 1000 கிலோ. இந்த லைட்டுன்ற இடை வந்து 1000 கிலோ. இதை தொங்கிக் கொண்டிருக்கின்ற செயினின் இடை வந்து 300 கிலோ. அதோடு சேர்ந்து அதுக்கு ஒப்பாக ஒரு டோரை கொண்டு வந்திருக்கின்றது. அதோட நாங்கள் 1000 கிலோவைத்தான் இதில் நாங்கள் தொங்க விட்டிருக்கின்றோம். இதில் 4000 கிலோவை நாங்கள் தொங்க விடுவதற்கு உரிய செயினை நாங்கள் போட்டிருக்கின்றோம். இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து ஈரான் நாட்டில் செய்யப்பட்ட ஒரு டைல்ஸ் வந்து கலியால் செய்யப்பட்ட டைல்ஸ். அது கலியால் செய்யப்பட்ட டைல்ஸ் இருந்தாலும் வந்து மிஷினில் தான் டைல்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இது வந்து கையாலேயே செய்யப்பட்ட டைல்ஸுகள். எல்லா ஆட்சிகளுக்கும் இந்த ஈரானில் இருந்து வரவழைக்கப்பட்டு அங்கேயிருந்து ஆட்களை கொண்டு வந்து அளவு கொடுத்து அவர்கள் இந்த டைல்ஸுகளை செய்து அவர்களே கொண்டு வந்து இதை கண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய மேசன்களை வைத்து இதை பொருத்திருக்கின்றோம். இதை பொருத்தப்பட்டிருக்கின்ற கண்ணாடிகள் எல்லாம் வந்து அதாவது வந்து சைனாவிலே இருந்து அவர்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து அவர்களிடம் அளவு கொடுத்து அவர்கள் இந்த கண்ணாடிகளை எங்களுக்கு மக்சுதுல் அக்சாவிலே இருக்கின்ற டிசைனுக்கே எங்களுக்கு இந்த கண்ணாடிகளை செய்து தந்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் பொருத்திருக்கின்றோம். அதே போன்று சுவரிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜிப்சம் வேலைகள் வந்து இதெல்லாம் துருக்கி நாட்டில் இருந்து இந்த பவுடரை நாங்கள் கொண்டு வந்து அதாவது வந்து கேரளாவில் இருந்து ஒரு கொஞ்சம் ஆட்களை கொண்டு வந்து அந்த ஆர்டிக்கல் தெரிஞ்ச டிசைனர்களை கொண்டு வந்து இந்த வேலைகளை சித்திர வேலைகளை செய்திருக்கின்றோம். அதே போன்றும் இதிலே அந்த பொருத்தப்பட்டிருக்கின்ற டைல்ஸுகள் அனைத்தும் துருக்கி நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட டைல்ஸுகள். இங்கே போடப்பட்டிருக்கின்ற காபட் அனைத்தும் துருக்கி நாட்டில் இருந்து கொண்டு வந்து வரவழைக்கப்பட்டது. அனைத்து பொருட்களும் மஸ்ஜிதுல் அக்சாவிலே இருக்கின்ற மாதிரியே இந்த பள்ளிவாயலின் நிலைமைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மெஹ்ராபை பாருங்கள். இது வந்து மக்சுதுல் அக்சாவில் எப்படி இந்த மெஹ்ராப் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று அதே வடிவத்தில் அதே டிசைனில் இந்த மெஹ்ராப்
செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தூண்களிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த வேலைப்பாடுகளும் முழுதும் ஜிப்சம் வேலைதான். நிறைய எல்லாம் ஜிப்சம் பவுடரை கொண்டு இங்கே எல்லாத்தையும் செய்து ஃபிட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இதை பாருங்கள், இதெல்லாம் ஜிப்சம் வேலை. இதில் பதிச்சிருக்கின்ற டைல்ஸுகள் எல்லாம் அந்த எல்லாம் வந்து துருக்கி நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட டைல்ஸுகள். அங்கே மக்சூதுல் அக்ஸாவில் எப்படி இருக்கின்றதோ அதே வடிவத்தில் அதே டிசைனிலே இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. இப்பள்ளிவாயல் 1956 சாக்கினால் அடைக்கப்பட்ட ஒரு சின்னொரு பள்ளிவாயலாக இருந்தது. அதன் பிற்பாடு ஓலை குடிசையாக மாறி அதன் பிற்பாடு இது தகரத்தினால் அடைக்கப்பட்டு பெரிய பள்ளிவாசலாக அமைக்கப்பட்டது. அது மர்க்கஸாக இருந்தது கொஞ்ச காலம். அதன் பிற்பாடு மர்க்கஸ் வந்து போர்டரிலே கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இதை ஜும்மா பள்ளிகளாக மாற்றி அமைத்து நாங்கள் இது பண்ணியிருந்தபோது 2010 இப்பள்ளிவாயலை உடைத்து 2020 2 மாதம் 2 தேதி இப்பள்ளிவாயல் முற்றுமுடிவாக முடிவடையப்பட்டு 10 சென்றிருக்கின்றது. இதை திறந்து வைத்திருக்கின்றோம். பள்ளிவாயலை கட்டி முடித்தது இலங்கையில் உள்ள சிங்கள சகோதரர்களும் தமிழ் சகோதரர்களும் முஸ்லீம் சகோதரர்களும் சேர்ந்து, மூணு இனமும் சேர்ந்து கட்டப்பட்ட பள்ளிவாயல் இப்பள்ளிவாயல். பள்ளிவாயலின் விசேஷம் ஒன்று என்னவென்றால், ஃபவுண்டேஷனில் இருந்து தூம் தொங்கல் வரைய போகுமட்டையும் 80 உயரமுள்ள இப்பள்ளிவாயலை நாங்கள் ஒரு செங்கல்லோ ஒரு புளக்கல்லோ இல்லாத நிலையில் நாங்கள் இப்பள்ளிவாயலை தனிக்கர கொங்கிரீட்டில் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பள்ளிவாயல் மக்கள் அநேகமான மூவின மக்களும் வந்து பார்வையிடக்கூடிய அளவில் நாங்கள் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றோம். அனைத்து மக்களும் நல்லிணக்கத்தோடு, அதாவது வந்து முஸ்லீம் தமிழ் சிங்களம் என்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் அனைவரும் வந்து இப்பள்ளிவாயலை பார்வையிட வேண்டும். நாங்கள் தொழுவதை பார்க்க வேண்டும். இப்பள்ளிவாயல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்பள்ளிவாயலை அமைத்திருக்கின்றோம். அந்த பகுதியிலேயே கீழுக்கு ரூம்ஸ் இருக்குது, ரூம்ஸ். அதாவது பள்ளிவாயலின் மெயின்டெனன்ஸ், இதற்குரிய செலவீனங்கள் தேவைப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் பள்ளிவாயலுக்கு ஒப்பாக பள்ளிவாயலுக்கு பக்கத்தில் ஒரு காணியை ஒருவர் வாங்கி வக்பு செய்திருக்கிறார். அவ்வளவில் பெரிய 4 கொண்ட ஒரு கட்டிடம் ஒன்றை அமைத்து அதில் 17 ரூம்ஸ்களை அமைத்திருக்கின்றோம். அதாவது அந்த ரூம்ஸில் வர வருமானங்கள் இப்பள்ளிவாயலின் மெயின்டெனன்ஸ் தேவைக்காக நாங்கள் அந்த வருமானத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே எந்த பாகத்திலும் இப்படி ஒரு பள்ளிவாயலை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆகவே நாங்கள் காத்தாங்குடியில் இப்பள்ளிவாயலை அமைத்திருக்கின்றோம். அனைத்து பொருட்களும் வெளிநாட்டில் இருந்துதான் நாங்கள் இங்கே வரவழைத்து இப்பொருட்களை எங்களுக்கு எடுத்து தந்த ஒருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவர் அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து இப்பள்ளிவாயலை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். நிறைய பேர் என்னோட மேசன் வேலை சம்மந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் இருந்து எனக்கு இந்து மக்கள் சரியான ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறாங்க. ஜெஃப்னாவில் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, கிளீனொச்சியில் இருக்கிறாங்க. இப்போல்லாம் நாங்கள் எல்லாரோடும் ஒரே கூட்டு சகோதரங்களாகவே நாங்கள் இருக்கிறோம். எங்களோட பிறநாளைக்கு அவங்க வருவா, அவட பிறநாளைக்கு நாங்கள் போவோம். எல்லாரும் ஒரே சகோதரங்கள். இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. அதனால் எல்லாருமே நம்ம ஒன்றாக சந்தோஷமாக எல்லாரும் சாவு வரையும் ஒன்றாக வாழ்ந்துட்டு போகணும் சொல்லலாம்.